वेलकम टू यालिनी समयल इन्नीकी नम्म चैनल ला कड़ेले केड़ेकर माधिरे पर्फेक्टान मुरुक्क वीटले ये ईसिया एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इंद वीडियो ला ना नरिया टिप्स एल्लामे सोल्लिरुक्केन सो इंद वीडियो वा कड़सि वरैक्कुम स्किप पण्णाम पारुंग इप्पो मुरुक्क एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इप्पो मुरुक्क रेडी पण्रतुक्कु फर्स्ट अरिसिय ऊरा वच्चिरलाम ना इनकी और किलो अरसी यूस पनी मुर्क से पोरें अदुक्क फर्स्ट वंदु ना 800 ग्राम अलवुक्क आईआर 20 राइस वंदु एड़त्तिरुक्कें आईआर 20 सोल्वांगा अंद अरसी इदु वंदु दोसे की यूस पन्र अरसी और वेला उंगलुक्कु आईआर 20 किडैक्कलना आईआर 36 कूड एड़त्तुक्कलाम अदु रेंडुमे वंदु नल्ला इरुक्कुम अडुत्ததா 200 ग्राम अलवुक्कु वेल्लै कार अरसी एड़त्तिरुक्कें होटल्स वह अरसिय इड्लि की यूस पड़ा ना वो रेगुला अरसिता इड्लि की यूस पड़िटे सो ना वो अरसिड़ी नार्मला एं इड्लि अरसिपीकल नार्मलान इड्लि अरसिया विट अरसि रोम चिन्हद वैट वो ना प्यूर् वैट कलर अरसि मुर्क रोम नल इप्पो 800 ग्राम अलवुक्कु आईआर 20 राइसुम 200 ग्राम अलवुक्कु वेल्लैक्कार अरिसियुम एडुत्तिरुक्केन सो टोटला ना इन्नैक्कु 1 किलो अलवुक्कु अरिसि यूस पण्रेन इप्पो इंद रेंडु राइसेयुमे नल्ला 3 टाइम तण्णी ऊत्ति वाश् पण्णिरलाम तण्णी वंदु नल्ला ट्रांस्परंटा वर अलवुक्कु अरिसिय नल्ला तेच्चु वाश् पण्णि एडुत्तुक्कलाम इप्पो अरिसिय वाश् पण्णि ऊर वच्चाच्चु ना रेंडु अरिसियुमे सेर्त्ते वाश् पण्णि ऊर वच्चिरुक्केन இந்த அரிசி 7 மணி நேரம் நல்லா ஊறணும் இந்த அரிசி ஊறிறதுக்குள்ள இதுக்கு தேவையான மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம प्रिபெயர் பண்ணிரலாம் அப்பதான் 7 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்ச உடனே முறுக்கு प्रिபெயர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நான் இடையில மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் प्रिபெயர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரிசி ஊறிறதுக்குள்ள இதுக்கு தேவையான ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் प्रिபெயர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கேன் இத மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சிட்டு ஜலச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சு நைஸான ஜெலடியில ஜலச்சி எடுத்தாச்சு பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா 150 கிராம் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கேன் இந்த உளுத்தம் பருப்பை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வறுத்திட்டு அதுக்கு பிறகு பொடி பண்ணி எடுக்க போறோம் இப்போ இத வறுத்தறலாம் उलुत्तम परप्प फ्राई पण्रतुक्कु थिक बॉटमला ओरु वानलैया एडुत्तुक्कुंग अप्पदान उलुत्तम परप्प तीयाम नल्ला वरुपट्टु वरुम इप्पो इदिला उलुत्तम परप्प आड पण्णि ड्राई रोस्ट पण्णिरलाम उलुत्तम परप्प नल्ला फ्राई आगट्टुम कामिक्किरेन इप्पो उलुत्तम परप्प 9 टू 10 मिनट्स नल्ला ड्राई रोस्ट पण्णियाच्चु उलुंदु नल्ला वरुपट्टिरुच्चु पारुंग உளுந்து நல்லா வறுத்த வாசனை வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிரலாம் உளுந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கேன் அத நல்லா நைஸான ஜெலடையில ஜலச்சி எடுத்துக்கேன் இப்போ பொட்டுக்கடலை மாவும் உளுந்து மாவும் ரெடியா இருக்கு அரிசி 7 மணி நேரம் ஊறின பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ அரிசி 7 மணி நேரம் நல்லா ஊறிருச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்க நம்ம உளுந்து மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த அரிசியை கிரைண்டர்ல ஆட் பண்ணி அரைச்சிரலாம் அரைக்கும் போது இது கூட ஆட் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னங்கறத சொல்றேன் இப்போ கிரைண்டர்ல அரிசியை அரைச்சிரலாம் இது மிக்சர் ஜார்ல அரைச்சிங்கனா கரெக்ட்டா வராது கண்டிப்பா கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைங்க அப்பதான் முறுக்குக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் அரிசி ஆட் பண்ணப் போறேன் அது ஆன் பண்ணிட்டா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது சோ இப்போ நான் அரிசி ஆட் பண்றேன் இப்போ எல்லா அரிசியுமே கிரைண்டர்ல ஆட் பண்ணியாச்சு இப்போ அரிசியோட 10 வரமிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிரலாம் இந்த வரமிளகாயில விதைய ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஃபர்ஸ்டே வரமிளகாய் ஆட் பண்ணாதான் வரமிளகாய் நல்லா அரைப்படும் இப்போ இத கட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிரலாம் இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிரலாம் அரிசி ஓரளவுக்கு அரைஞ்ச பிறகு 3 கிராம் அளவுக்கு பெருங்காயத் தூள் ஆட் பண்ணிரலாம்
இது வந்து கட்டி பெருங்காயத்தை தான் நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இதை அப்படியே மாவில் ஆட் பண்ணால் ஒரே இடத்துல கட்டியாக நின்றுடும். ஸோ இதை தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசி நல்லா அரைஞ்சு வந்துருச்சு. லாஸ்டா இதுல 20 கிராம் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு நல்லா அரைஞ்சு வரட்டும். இப்போ மாவை நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் அடுத்ததாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். 8 கிராம் கருப்பு எள் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு எடுத்திருக்கேன். சோடா உப்பு ஆட் பண்ணி முறுக்கு செய்யும் போது முறுக்கை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதில் வந்து சிக்கு வாசனை வராது இருக்கும். இதை வந்து இப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போது சோடா உப்பை தண்ணியில் கரைச்சாச்சு. சோடா உப்பு தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக 25 கிராம் அளவுக்கு வனஸ்பதி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மெல்ட் பண்ண வனஸ்பதி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவை ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு. இப்போது முறுக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முறுக்கு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். முறுக்கு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்த மாவில் நம்ம ட்ரையான மாவை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். நான் வந்து டோட்டலாக 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்திருப்பேன். நான் அரைச்ச மாவில் இருந்த ஈரமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எடுத்துக்குங்க. இப்போ முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முறுக்கு பிடி எடுத்திருக்கேன். நான் இதில் இப்போ 3 ஹோல்ஸ் இருக்கிற பிளேட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முறுக்கு பிடியை நல்லா நெய்யில் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ரெடி பண்ணியிருக்க முறுக்கு மாவை ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒவ்வொரு டைம் மாவை ஆட் பண்ணும் போதும் அந்த மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு தான் இதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போது முறுக்கு பிழியறதுக்கு அரிக்கரண்டியை நல்லா நெய்யில் கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் முறுக்க பிழிஞ்சிடலாம். இப்போ இன்னொரு முறுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ முறுக்கை பிழிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதோட நம்மளோட மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரும்பரும்பாக வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். கடையில் இருக்க முறுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி தான் அரும்பரும்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வானிலையில் முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கு. இப்போ இதல ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்கு ஆட் பண்ணிரலாம். முறுக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக்க பண்ணிக்கங்க. நான் இன்னும் ரெண்டு முறுக்கு இதல ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ஆயில்ல இன்னும் ரெண்டு முறுக்கு ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்க பண்ணிக்கங்க. ஒரு சைடு குக்க ஆன பிறகு இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு குக்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ரெண்டு முறுக்கு நல்லா குக்க ஆயிருச்சு. இப்போ அத ஆயில்ல இருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துறலாம். முறுக்கு பாருங்க சூப்பரா குக்க ஆயி வந்திருக்கு. கடையில் கிடைக்கிற பொட்டுக்கடலை முறுக்கு மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்க. பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சு பாருங்க. நாங்கள் ரொம்ப இயர்ஸாக இதே மெஷர்மெண்ட்டில் தான் முறுக்கு செஞ்சிட்ருக்கோம். கரெக்டாக எங்களுக்கு வருது. ஸோ நான் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி குக் பண்ணி பாருங்க. மேலே பாருங்கள் நல்லா அரும்பரும்பாக வந்திருக்கு கடையில் மாதிரியே. இப்போது செகண்ட் பேட்ச் முறுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு குக் பண்ணுறது காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா முறுக்கையுமே குக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சைடு குக் ஆன பிறகு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அதோட நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணி தான் முறுக்கு குக் பண்ணுறேன். இந்த கடலெண்ணெய் அரைக்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். இப்போ முறுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இதை ஆயிலிருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். எல்லா முறுக்கையும் குக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். அதோட வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதோட அளவு கரெக்டாக இருக்கிறதுனால ஒரு முறுக்கு கூட உடையில பாருங்கள், நல்லா உடையாமல் வரும். இப்போ எல்லா முறுக்கையுமே குக் பண்ணி முடிச்சாச்சு. குக் பண்ண முறுக்கை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கண்டெய்னர் நல்லா ஏர்டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு லாஸ்ட் வரைக்குமே கிறிஸ்பாக இருக்கும். நம்ம 1 மந்த் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே முறுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் கிறிஸ்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டான டேஸ்டான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேலெல்லாமே நல்லா அரும்பரும்பாக வந்திருக்கு பாருங்கள். கடையில் இருக்க முறுக்கு இதே மாதிரி டெக்ஸ்சரில் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனால ஆயில் கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணலை பாருங்கள். நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட அளவு கரெக்டாக இருந்து அட் த சேம் டைம் இதோட பதமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு பர்ஃபெக்டாக வரும். இன்க்ரீடியன்ஸோட அளவும் மாவோட பதமும் தான் ஒரு முறுக்கு நல்லா வர்றதுக்கு மெயினான ரீசன். நீங்கள் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணி முறுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக முறுக்கு பர்ஃபெக்டாக வரும். நாங்கள் ரொம்ப இயர்ஸாக இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் முறுக்கு செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு பர்ஃபெக்டாக முறுக்கு வருது. ஸோ அளவை வந்து கரெக்டாக எடுத்து செய்யுங்க. அதோட முறுக்கை குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் குக் ஆகிருக்கும், உள்ளே வந்து குக் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து அது கிறிஸ்ப் இல்லாமல் போயிடும். ஸோ முறுக்கை நல்லா குக் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் 1 மந்த் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதோட எந்த முறுக்கு செஞ்சாலுமே அதில் கண்டிப்பாக சோடா உப்பு ஆட் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் முறுக்கு வந்து 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும்போது சிக்கு வாசனை வராமல் இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் பர்ஃபெக்டான முறுக்கை செஞ்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கும் பர்ஃபெக்டான முறுக்கு வீட்டிலையே கிடைக்கும்.
ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான முறுக்கு வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இந்த பொட்டுக்கடலை முறுக்கை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.